வணக்கம் நெட் டிவி ஃபார் யூ யுஎஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பன் பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க எஸ் இனிக்கான மூன்று ப்ரோமோக்களும் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப் சேனலான கிரிக்கெட் ஃபார் அப்படின்ற சேனல் இருக்குது அதுல முழுக்க முழுக்க கிரிக்கெட் சம்பந்தமான எல்லா வீடியோஸும் நம்மளுடைய மணியரசன் அவர்கள் இருக்காரு அந்த சேனலுக்கான கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் காம் கொடுத்துருக்கேன் கைண்ட்லி அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் ப்ரோமோ தலைவர் பதவிக்காக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அதுல எல்லாருமே வந்து அந்த பஞ்சுகளை டப்பா அடைச்சி எடுத்துகிட்டு வரணும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதில் எல்லாருமே அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பண்ணுறாங்க அதில் நம்மளுடைய தலைவராக வந்து யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்டட் ரிஜெக்டட் கமிட்டியில் வந்து நிரூப் அவர்கள் இருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நிரூப் இருக்காருன்னும் போது ஒன்று அண்ணாச்சியில் ராஜு இவங்களாம் தான் வந்து வீட்டுடைய தலைவராக ஆக முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அக்ஷரா எவ்வளோ பஞ்செல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க பட் எல்லாமே ரிஜெக்ட் ஆகிடுது ஒரு கட்டத்துக்கு முன்னாடி தாமரை செல்வி அந்த டாப் த்ரீ அப்படின்ற ஒரு இடம் இருக்குதுங்களா அந்த ஒரு டாப் த்ரீ இடங்களில் தாமரை செல்வி இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரியங்கா கேட்குறாங்க நீங்கள் இந்த வீட்டுடைய தலைவர் ஆகணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது கேட்குறாங்க அதுக்கு தாமரை செல்வி மறுபடியும் பிரியங்காவே திருப்பி கேட்குறாங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்றது நீங்கள் முதல்ல சொன்னீங்களா சொல்லலை நான் வந்த பிறகு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி முகத்துக்கு முன்னாடியே சும்மா மூஞ்சால் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க அது பிரியங்காவோடய ஈகோ பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிடுச்சு அந்த ஈகோ ட்ரிகர் ஆகிறதுக்கான மிக முக்கியமான இன்னொரு காரணகர்த்தா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ஏன்னா நிரூப் தான் வந்து கண்டிப்பாக பிரியங்கா இதுக்கு ட்ரிகர் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரித்து கையை தட்டி அவங்கள பயங்கரமாக வெறுப்பேத்திட்டாரு எப்போயுமே வந்து ஒருத்தவங்க திட்டும்போது இன்னொருத்தவங்க கூட வந்து சிரித்தாங்களாம் அது சின்ன விஷயமா இருந்தால் கூட பயங்கர பெருசாக அவங்கள ஹர்ட் பண்ணும் அப்படின்றத நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அதே மாதிரியான சம்பவம் தான் இங்கேயும் நடக்குது இரண்டாவது புறமும் மீண்டும் பிரியங்கான் தாமரைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே உண்டாக்குது என்ன மாதிரியான கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிரியங்கா சொல்கிறாங்க நீ இப்போ மென்டல் ஸ்டேட்டாக இந்த ஒரு பிக் பாஸ் கேப்டன் ஆகிறதுக்கு தகுதிப்பட மாட்டேன் நீ வந்து பயங்கர கன்ஃப்யூஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அது ஒரு மனக்கசப்புகளை கிடகடன்னு பேச மாட்டேற அது ஒரு டைம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தான் பிளாஸ்ட் அவுட் ஆகிற அது ஏன் அப்படி டைம் எடுத்துக்கிறோம் உடனே சொல்ல வேண்டியதுன்னா அப்படின்றாங்க தாமரைசிலி உடனே கேட்குறாங்க என்ன மனக்கசப்புன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசலன்றத சொல்லலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி மனக்கசப்புகள் இருந்திருந்து நான் இந்த வீட்டில் சரியாக வேலை செய்யாமல் இருந்திருக்கேன்னா அதை பற்றி என்கிட்ட சொல்லுங்க அப்போ நான் அதை ஒத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அதுக்குமே பிரியங்கா கிட்ட பதில் இல்லை தொடர்ந்து இவங்களுடைய ஆர்குமெண்ட் பயங்கரமாக போகிறதுனால பிரியங்கா நம்மளுடைய தாமரை செல்வியை சமாளிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட டேலண்ட் இல்லை அப்படின்றதான் உண்மையான விஷயம் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக என்ன பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை சீப்பாக ட்ரீட் பண்ணுறது ஒருத்தவங்களை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணுறது அப்படி ஒரு விஷயம் அந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது மூணாவது ப்ரோமோ மூணாவது புறமோல சரமாரியாக பிரியங்காவுடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே தாமரை செல்விக்கு ஓட்டு போடுறதும் தாமரை செல்வியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து பிரியங்காவுக்கு ஓட்டு போடுறதும் அதாவது பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுற நான் சொல்லிட்டு இருக்கேன் நாமினேஷனில் ஓட்டு போட்டு இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுறாங்க முக்கியமாக தாமரை செல்வி அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கிரவுண்ட் லெவல் ஆடியன்ஸ் எதை பார்த்து மயங்குவாங்க அப்படின்றது ரொம்ப அழகாக தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு மிகப்பெரிய பிரைனியா இந்த வீட்டில் இருக்காங்க நான் சீரியஸ்லி ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு அரசியல்வாதிக்கு அடிப்படையான விஷயங்கள்னு ஒன்று இருக்கும் அதே அரசியல்வாதி ஒரு எம்எல்ஏ லெவலில் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கான் ஒரு மினிஸ்டர் லெவலில் ஒரு கேண்டிடேட்டாக இருக்காங்கன்னா அவங்களுடைய பிரெயின்ன்றது பயங்கரமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய தாமரை செல்வியோடைய அந்த பிரெயின் அப்படின்றது ஒரு மினிஸ்டருக்கான ஒரு பிரெயின் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்குது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா கண்டிப்பாக தெரியும் தாமரை செல்விக்கும் கண்டிப்பாக வந்து நிறைய நாமினேஷன் ஓட்ஸ் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு அதை அவங்க சமாளிக்கிறதுக்காக பயங்கரமாக அழு து அங்கே ஒரு ட்ராமா பண்ணுறாங்க பாருங்க அது பயங்கரமாக இருக்குது இந்த பக்கம் பிரியக்கா உங்க எல்லாருமே தெரியும் அவங்கள பெருசாக அந்த மாதிரிலாம் வந்து நடித்து ஓட்டுவாங்க தெரியாது அதனால அவங்க ஒரு மாதிரி நார்மலாகவே இருக்காங்க ஓவராலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் எலிமினேஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக ஒன்று பிரியங்கா இருப்பாங்க இல்லைன்னா தாமரை செல்வி இருப்பாங்க இல்லை சந்தேகமே கிடையாது சப்போஸ் பிரியங்கா இந்த வாரம் வெளியே போனாங்கன்னா கண்டிப்பாக பிரியங்கா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்டர்டு வரும் இல்லை தாமரை செல்வி இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னா தாமரை செல்வி மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹேட்டர்ட் வரும் யார் இந்த வாரம் எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய தாட்ஸை கீழே இருக்கு காமெண்ட் செக்ஷனுடைய ஷேர் பண்ணிக்குவோம் இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதிலே தடாபு போய் சொல்லிக்கிறேன் நான் பிரவீன் கேஎஸ் பாய்